Hello guys, welcome back to the channel and welcome back to Vagamon. Yes, Vagamon ku nama 4th vaati vandirukonga. Idhukku munnadi Vagamon pathi nariya videos nama potturpom. Adellame description la kudukuren, check panni parunga. So neethu vandu pathina nama Maangulam Aanakulam rendu area pathiyum video potturpom. Andha video yara idhu varaikum paakalana I button la link kudukuren, check panni parunga. So ipo nama first enga poporam appdin pathina Uluppuni Top Station dhaan poga porom. Neenga Vagamon vandinga kandippa indha edatha miss pannidadhinga. Na already vandu pathina February month vandirundhen. Appo vandu pathina summer la vandirundhen. So adanal vandu andha edam vandu romba dry ah அஞ்சு போய் ஒரு மாதிரி இருந்தது. பட் மான்சூன்ல இப்ப சூப்பரா இருக்குங்க அந்த இடம் பாக்குறதுக்கு. பட் என்னன்னா ஒரு வாரமா வெதர் வந்து மிக்ஸ்ட் ஆயிட்டே இருக்கும். அதாவது இப்ப வெயில் அடிக்குது, திடீர்னு பாத்தீங்கன்னா மழை பயங்கரமா பெய்தாமா. சோ மான்சூனோட இண்டு இல்லையா, சோ அதனால அப்படியே கொஞ்சம் வெதரோட தாக்கம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. சோ பாப்போம் போக போக வெதர் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றது தெரியல. சோ இப்ப அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஹோட்டல சுத்தி காமிக்கிறேன். நான் வாகமன்ல ஃபால்கன் கிரஸ்ட்னு ஒரு ஹோட்டல்ல தங்கியிருக்கேன். யூஸ்வலி இது வந்து 3,000-3,800 வரும். நேத்து அகோடல வந்து 1,900 வந்துச்சா, டக்குன்னு தூக்கிட்டேன். சோ இங்கே வெளியே பாத்தீங்கன்னா நமக்கு சிட் அவுட் மாதிரி ஒரு பால்கனியே இருக்கு, சூப்பரா இருக்கு. அண்ட் ரூம் வந்து பாருங்களேன் எவ்வளவு பெருசா இருக்கு, நல்லா ஸ்பேஷியஸா இருக்கு. இங்க பெட்டு டிவி சோஃபா எல்லாம் கொடுத்துருக்காங்க, உள்ள டைனிங் டேபிள் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ரூம் கொஞ்சம் அலங்கோலமா இருக்கும், ஏன்னா நாங்க அந்த அளவுக்கு நாஸ்தி பண்றோம். ஃபுல்லா நேற்று நல்லா நீட்டாவே கிளீனா இருந்தது. இங்க ஒரு ஃப்ரிட்ஜும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த ரூமோட ஹைலைட்டே வந்து பாத்ரூம் தாங்க. இந்த ரூம் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதே அளவு பெருசா பாத்ரூமே இருக்கு. இவ்வளவு பெருசா ஒரு பாத்ரூமை நான் எங்கேயுமே பார்த்தது இல்லைங்க. உள்ள ஓடி பிச்சே விளையாடலாம் போல இருக்கு அந்த அளவுக்கு. இங்க பாருங்க எவ்வளவு லென்த் பாருங்க, நல்லா நீட் அண்ட் கிளீனா மெயின்டைன் பண்ணிருக்காங்க, நல்லா பிரீமியமாவே இருக்கு. இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க, அவ்வளோ பெருசா இருக்கு. நீங்க வந்தீங்கன்னா ஃபேமிலியோட சூப்பரா இங்க வந்து தங்கி என்ஜாய் பண்ணிட்டு போலாம். ஸோ இப்போ வந்து நம்ம உலுப்புனி டாப் ஸ்டேஷன் தான் போக போறோம். லாஸ்ட் டைம் நம்ம கூட குட்டன் அண்ணன்னு ஒருத்தர் வந்திருப்பாரு, அவரு கூட தான் போக போறோம். ஸோ போக போக அப்படியே வீடியோல பாருங்க. நம்மளோட வண்டியை வந்து பாத்தீங்கன்னா இங்க வாகமன் டவுன்ல பார்க் பண்ணிட்டு இங்க இருந்து நம்ம ஜீப் சஃபாரி பண்ணி போக போறோம். நம்ம வரும்போது தான் கரெக்டா வெயில் அடிக்குது, ஆனா மதியானத்துக்கு மேல வெதர் வந்து சேஞ்ச் ஆகும் அப்படின்ற மாதிரி சொன்னாரு. சோ கைஸ், நான் எப்பவுமே வாகமன் வந்தா சொல்ற விஷயம் இதுதான், வாகமன்ல வந்து ஃபியூல் ஸ்டேஷனே கிடையாது. இந்த மாதிரி ஒரு லாரி வரும் சின்னதா, அதுல மட்டும்தான் நீங்க வந்து ஃபியூல் போட முடியும். அதுவும் இங்க பெட்ரோல் கிடையாது, டீசல் மட்டும்தான். அதனால நீங்க வாகமன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டிலேயே கீழே எங்கேயாச்சும் நீங்க வந்து டேங்கை ஃபில் பண்ணிட்டு வந்துருங்க. மேல இங்க வந்தீங்கன்னா பெட்ரோல் வந்து கேரளாவோட ரேட்டு படி 12 ரூபா அதிகமா பிளாக்ல விற்பாங்க. சோ அதனால இங்க வந்து போடுறத விட நீங்க கீழே போயிட்டு பெட்ரோல் போட்டுட்டு மேல வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது. வாகமன்ல நீங்க ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு இடம்னா கண்டிப்பா இந்த உலுப்புனி டாப் ஸ்டேஷனை சொல்லலாம். இதை நான் சம்மர்லயும் பாத்திருக்கேன், இப்ப விண்டர்லயும் பார்க்க போறேன். சோ ரெண்டு டைம்லயும் இந்த இடம் எப்படி இருக்குன்றத இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த உலுப்புனி டாப் ஸ்டேஷன் ஜீப் சஃபாரில ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற பிளேஸ் தான் கோட்டைமலை வியூ பாயிண்ட். லெமன் கிராஸ் அப்பா, ஸ்மெல் சூப்பரா தூக்குது, அப்படியே வேற லெவல்ல இருக்கு. இந்த ஏரியா ஃபுல்லாவே அதானா, எல்லாம் இது நிக்குது, எல்லாமே அதெல்லாம் என்ன ஏரியா அது? அங்கதான் எலிபென்ட் வருமா? ஃபாரஸ்ட் இது ஃபுல்லாவா? எல்லாமே ஃபாரஸ்ட். ஓ சரி சார். இந்த கோட்டைமலை வியூ பாயிண்ட சுத்தி வியூலாம் சூப்பரா இருக்கும். நீங்க இங்க போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு ஒரு 10-15 minutes டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் ஸ்பாட்டுக்கு போலாம். பட் சம்மர்ல நீங்க வந்தீங்கன்னா சுத்தி ஃபுல்லாவே ட்ரையா இருக்கும், இங்க நிக்க கூட முடியாது, அந்த அளவுக்கு ஹாட்டா இருக்கும். சோ சம்மர்ல இங்க வர்றத அவாய்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஏசியாலே செகண்ட் லார்ஜஸ்ட் டேம்னு சொல்லப்படுற இடுக்கி டேமோடைய பேக் வியூக்கு தான் நம்ம இப்ப போயிட்டு இருக்கோம். அழுதுதா? ஓகே ஓகே. ஐயோ, பிரேக் அடிச்சு அப்படியே சறுக்குது. சோ எதுக்கு இந்த ரூட்ல கஷ்டப்பட்டு இந்த செங்குத்தான பாதையில போறோம்னா, அங்க இருந்து மேல பார்க்கும் போது இடுக்கி டேம் வியூ வந்து இன்னும் கொஞ்சம் நமக்கு க்ளோஸா தெரியும். யூஸ்வலா வந்து நம்ம ஒரு இடம் பார்த்தோம் பாத்தீங்களா, நான் போன வாட்டி வரப்ப எடுத்த அந்த ஃபுட்டேஜ் இன்க்ளூட் பண்றேன். நீங்க வரும்போது அங்க இருந்து தான் வியூ பாப்பீங்க. சோ இங்க இருந்து கொஞ்சம் கிட்ட தெரியும், அதனால அண்ணன் வந்து இந்த ரூட்டை நம்ம சூஸ் பண்ணுவோம் சொல்லி எங்களை ஸ்பெஷலா கூப்பிட்டு போயிட்டு இருக்காரு. ஆனா இந்த இடம் பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்டீப்பா அப்படி மேல ஏறுதுங்க, அதனால வண்டி ஃபர்ஸ்ட் டைம் அட்டெம்ட் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. இப்ப ரெண்டாவது வாட்டி எங்களை இறக்கிட்டு அண்ணன் வந்து பேக்ல போயிட்டு இருக்காரு. சோ வண்டி மேல ஏற மாட்டேங்குது, அதனால நாங்க வந்து நடந்து அந்த இடத்துக்கு போறோம். அது அந்த பள்ளத்துல மாட்டிச்சு. கரெக்டா ரெண்டு நாளைக்கு முன்னாடி வாகமன்ல நல்லா மழை பெஞ்சதுனால வர இடம் எல்லாம் கொஞ்சம் வெட்டா இருந்தது. சோ அதனால ஜீப்ல எங்களால மேல ஏறி வர முடியல. இப்ப நம்ம ஜெனரலா எங்க அங்க இருந்து பாப்போமோ? அந்த மட்டும் இருக்குல்ல? ஆமா ஆமா, அந்த மட்டும் இருந்து பாப்போம். ஆமா, அந்த சைடு இந்த ஒரு வியூ தான் தெரியும். இப்போ இந்த சைடு எல்லாம் தெரியுது இங்க இருந்து. ஜீப்ல வர முடியாததுனால நம்ம மேல ரவுண்ட் அடிக்க முடியலங்க. நீங்க பழைய வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா ரவுண்ட் அடிச்சு நம்மள அண்ணன் அப்படியே கூட்டிட்டு வருவாரு. பட் இங்க அந்த மாதிரி பண்ண முடியல. பட் நீங்க அந்த சைட்ல தான் வருவீங்க. சோ நீங்க அங்க வரும்போது இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுங்க. இப்ப நீங்க பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த வியூ தான் இடுக்கி டேமோடைய பேக் சைடு வியூ. சோ இங்க இருந்தே நீங்க வியூ ரொம்ப அழகா பாக்கலாம். சம்மர் டைம்ல இங்க தண்ணி கொஞ்சம் கம்மியா இருக்கும், அதே நீங்க விண்டர்லயோ இல்ல மான்சூன்ல எல்லாம் வந்தீங்கன்னா தண்ணி நிறைய இருக்கும், பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும். இந்த இடுக்கி டேமை நீங்க கிட்ட கூட போய் பாக்கலாம். அங்க போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் அலோடு கிடையாது, உங்க போனை கூட அலோ பண்ண மாட்டாங்க. நீங்க நேர்ல போனீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்றத கமெண்ட்.
சேனல்ல சொல்லுங்க. நெக்ஸ்ட் நம்ம உலுப்புனி டனலும் அதுக்கு பக்கத்துல இருக்கிற வாட்டர் ஃபால்ஸையும் பார்க்க போறோம். இந்த ஒரு டனலை பாக்குறதுக்காகவே நிறைய பேர் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஏன்னா கடல் தண்ணி மாதிரி போய்கிட்டு இருக்கு, உள்ள போக சான்ஸே இல்லை. இந்த வாட்டி வாய்ப்பே கிடையாது. போன வாட்டி இந்த வாட்டர் ஃபால்ஸ்லாம் ஃப்ளோ ரொம்ப கம்மியா இருந்தது. இப்ப எப்படி இருக்கு பாருங்க, காட்பாற்று வெள்ளமா இருக்கு. போன வாட்டி ரொம்ப கம்மியா இருந்ததுல. இந்த ஃபால்ஸோட நல்ல விஷயமே என்னன்னா, நீங்க சம்மர் டைம்ல வந்தா கூட இங்க தண்ணி கொஞ்சோண்டு வரும். சோ நீங்க இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா கேரண்டியா குளிச்சுட்டு போகலாம். இதே வின்டர் டைம்னா நீங்க கொஞ்சம் கீழே இறங்கி போய் குளிக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா இங்க குளிச்சீங்கன்னா தண்ணியோட ஃபோர்ஸ் ரொம்பவே அதிகமா இருக்கும். போன வாட்டி சம்மர்ல வந்த ஃபுட்டேஜ் நான் இதுல இன்க்ளூட் பண்றேன். அதுக்கு அதுக்கும் டிஃபரன்ஸ் பாருங்க. அப்ப தண்ணி வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு, இப்ப பயங்கர ஃப்ளோவா இருக்குங்க. பாக்குறதுக்கு நல்லா இருக்கு. இப்பெல்லாம் இங்க குளிக்க முடியாதுல்ல, அவ்வளவுதான், அடிச்சுட்டு அப்படியே போக வேண்டியதா. நீங்க குளிக்கிற மாதிரி இருந்தீங்கன்னா இங்க குளிக்க முடியாது. அது குளிச்சுட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அந்த இடத்துல இருந்து நீங்க ஜாலியா குளிக்கலாம். பசங்களா பாருங்க, செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வாங்க இப்ப அடுத்து அந்த டனலை போய் பார்க்கலாம். இந்த இடத்தோட அழகே இந்த மாதிரி ஒரு பிளேஸ் நீங்க வேற எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு சைடு வாட்டர் ஃபால்ஸ்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும், இன்னொரு சைடு டனல்ல இருந்து தண்ணி வந்துட்டே இருக்கும். இதுக்கு நடுவுல நம்ம நிக்கும் போது அதோட எக்ஸ்பீரியன்ஸே சூப்பரா இருக்கும். இதுல காலை வச்சு அப்படியே போக வேண்டியதான் போலயே. இங்க இது வரைக்கும் இறங்கலாம். போன வாட்டி இதுக்குள்ள வந்து ஒரு அரை கிலோமீட்டர் போயிருப்போம். இப்ப என்னன்னா காலையே வைக்க முடியாத அளவுக்கு இருக்குங்க. அந்த அளவுக்கு வாட்டர் ஃபுளோ வந்து அதிகமா இருக்கு. அண்ணன் இங்க மட்டும் போயிட்டு நிக்கலாம் அப்படின்னாரு. நல்லா ஐஸ் மாதிரி இருக்கு தண்ணி. ஆனா நல்ல ஃபோர்ஸ் தான் இது. எனக்கு தெரிஞ்சு காலை வச்சா அடிச்சிடும் நினைக்கிறேன். இது கம்மியா, எனக்கு இதுவே அதிகமா இருக்கு. அப்ப வரும்போதெல்லாம் ரொம்ப கம்மியா இருந்தது, அப்படியே அசால்ட்டா நடந்து போனோம். சம்மர்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க ஒரே ஒரு அட்வான்டேஜ் இருக்கு, இந்த டனலுக்குள்ள போய் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும். லாஸ்ட் டைம் நாங்க வரும்போது ஒரு அரை கிலோமீட்டர் உள்ள போனோம். உள்ள நிறைய பேட்டலா இருந்தது. செம்ம ஒரு த்ரில்லிங்கான எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. ஸோ நீங்க இந்த டனலுக்குள்ள போகணும்னு நினைச்சீங்கன்னா சம்மர் டைம்ல வாங்க. மற்ற டைம்ல வந்தீங்கன்னா தண்ணி அதிகமா இருக்கும். ஸோ உங்களால உள்ள போகவே முடியாது. இதே மாதிரி வாகமன்ல இருந்து 35 கிலோமீட்டர் தூரத்துல அஞ்சூர்லி டனல் ஒன்னு இருக்கு. அது இதை விட பெருசா இருக்கும். 5.5 கிலோமீட்டர் அதோட டிஸ்டன்ஸ் இருக்கும். அதுவுமே சூப்பரா இருக்கும். அதுவுமே நீங்க உள்ள போகணும்னா சம்மர் டைம்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதோட வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. அந்த டனலை பார்த்து முடிச்சுட்டு இங்க அப்படியே ஒரு கடை இருக்கு. வந்தீங்கன்னா ஒரு ஜூஸோ பிரெட் ஆம்லெட்டோ மேகி ஏதோ சாப்பிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு கிளம்புங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா ரிவர் கிராசிங் இருக்கு. இங்க நீங்க ஜீப்போட அப்படியே ரிவரை கிராஸ் பண்ணி ஜாலியா செம்மையா அட்வென்ச்சராகவும் என்ஜாய் பண்ணலாம். சோ இது வந்து அந்த டனலுக்கு முன்னாடியே வந்துடும். நம்ம டனலை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இருக்கோம். இந்த ரிவர் கிராசிங் நீங்க சம்மர்ல வந்தீங்கன்னா தண்ணி இருக்கிறது கொஞ்சம் டவுட் தான். இதே நீங்க மான்சூன்லயோ விண்டர்லயோ தண்ணியோட ஃப்ளோ நிறைய இருக்கும். அதுக்கு நடுவுல நம்ம ஜீப்ல அப்படியே கிராஸ் பண்ணி போகும்போது அதோட எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பரா இருக்கும். நீங்க வரும்போது இந்த ரிவரை ஒரு வாட்டி அப்படி போயிட்டு இன்னொரு வாட்டி ரிட்டர்ன் இப்படி வந்துடலாம். ஆனா நாங்க என்னவோ 3-4 வாட்டி இப்படியும் அப்படியும் போய்கிட்டு செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். அண்ட் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வாட்டர் ஃபால்ஸ்க்கு போனோம் இல்லையா, நீங்க அங்க குளிக்க முடியலன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இங்கேயும் வந்து குளிச்சுட்டு நீங்க கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாம். அந்த ஒரு ரிவர் கிராசிங்கை முடிச்சுட்டு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டீ பிளான்டேஷனுக்கு தான் வருவோம். ஸோ இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துட்டு அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட் பாயிண்ட்னு ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது. அதுதான் லாஸ்ட்டு. ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக சூசைட் பாயிண்ட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இது சம்மரில் வரும்போது எவ்வளோ கேவலமாக இருந்துச்சு தெரியுமாங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரையாக இருந்தது. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே பச்சை பசேர்னு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக வந்து உலுப்புனி டாப் ஸ்டேஷனில் இந்த இடத்துக்கு தான் வருவீங்க. ஒரு ஈவினிங் போல் இங்கே வந்தீங்கன்னா சன்செட் கூட பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சம்மரில் வாகமன் எப்போவுமே ரொம்ப ஹீட்டாக இருக்கிறதுனால இங்கே இருக்கிற செடி மரம் கொடின்னு எல்லாமே காஞ்சி கருவாடாயிடும். அதுவும் இல்லாமல் சில மலைகளெல்லாம் எரிச்சு விட்டுருவாங்க. ஏன்னா அப்போ தான் அடுத்த மான்சூனுக்கு நல்லா பச்சை பசேல்னு க்ரீனிஷாக வரணுன்றதுக்காக. ஸோ இதனால தான் எல்லா வீடியோஸ்லயும் நான் சொல்லிட்டே இருப்பேன், நீங்க முத முத ஒரு ஹில் ஸ்டேஷன் போய் பாக்குறீங்கன்னா ஒன்னு மான்சூன் இல்லைன்னா விண்டர்ல போய் பாருங்க. ஏன்னா அப்பதான் அந்த ஊரோட மொத்த அழகையும் நீங்க பார்த்து ரசிக்கலாம். எனக்கு பின்னாடி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தெரியுதுங்களா, அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம போன வாட்டி வந்து இந்த இன்ஃபினிட்டி பூல் போய் பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் நம்ம போக முடியாம ரிட்டர்ன் வந்தோம் பாத்தீங்களா, அந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸ் தான் அது. அடுத்து நம்ம அதுக்கு தான் போக போறோம். போன வாட்டி வந்து போனோம் பாத்தீங்களா, அந்த வழியா சின்னது ரோடு இன்னும் பிளாக்ல தான் இருக்கான். இந்த
இந்த சைடு வழியா போலாமாமா? இந்த குட்டி சந்துக்குள்ள தாங்க போறோம். லொகேஷன் சொல்றது கொஞ்சம் கஷ்டம்தான். நான் வீடியோல சொல்லிரலாம். மேபி நீங்க நேர்ல வரும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நான் இதோட லொகேஷனை வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க அதை கிளிக் பண்ணி இங்க கேட்டிட்டு வாங்க. நீங்க டவுன்ல கேட்டாலே சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா இங்க ஏதாவது ஜீப் டிரைவர் கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. இல்லனா நம்ம அண்ணன் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறேன். நீங்க அவருக்கு கூட கால் பண்ணி எங்கன்னு கேட்டு வரலாம். அவரே கூட்டிட்டு போவாரு. சோ அவர்தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மள கூட்டி போயிட்டு இருக்காரு. இந்த பிளேஸ் வந்து கண்டிப்பா ஃபேமிலிக்கு சூட்டபிள் கிடையாது. நீங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்தீங்கன்னா பசங்களோட சேர்ந்து அப்படியே சும்மா ஜாலியா உள்ள அப்படியே ட்ரெக்கிங் போயிட்டு அந்த ஒரு சூப்பரான வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கலாம். அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நான் கூகுள்ல பாத்துருக்கேன், செம்மையா இருந்துச்சு. சோ அதுக்காக தான் அதுக்கு எப்படியாவது போயே ஆகணும்னு சொல்லி இந்த வாட்டி கஷ்டப்பட்டாச்சு நான் போவேன். யோசிச்சு பாருங்க, போன வாட்டி ஆரோட வந்திருந்தா இந்த மாதிரிலாம் போயிருக்க முடியுமா? ஆக்சுவலி இந்த ரூட் வரும்போது பாத்து வாங்க, பயங்கரமா ஒழுக்குது. இப்பதான் என் ஒய்ஃப் கீழே ஊந்து ஏஞ்சி வர இங்க பாருங்க. வேற வழியா போனால அப்படிலாம் தப்புன்னு பயமுறுத்த கூடாது. உங்களை யூடியூப்ல ரொம்ப பாத்துருக்காங்களா? அப்படியா? கடை நம்ம ஆமா எடுத்தால முன்னாடி அவங்க வீடுதான் இது. அப்படியா? பின்னாடி இருக்குது அவங்க வீடு. இது அவங்க என்ன? சரி சரி, இப்படி ஏறி அப்படி போகலாம். ஆ சரி சரி. இப்ப நார்மலா ஆளுங்க வந்தா எப்படி போவாங்க? ஓகே ஓகே, இங்கே யூஸ்வலாக வரும்போது இப்படி தான் போகணுமா? நம்ம வந்து இங்கே ஷார்ட்கட் எடுத்து போகிறோம். ஒருத்தங்க வீட்டில் கேட்டு கைஸ் ஓரளவுக்கு வந்துட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு அந்த சூசைட் பாயிண்ட் அங்கே இருந்தோம் பார்த்தீங்களா, அங்கேருந்து தான் அந்த ஃபால்ஸை பார்த்தோம். இப்போ இங்கேருந்து அந்த சூசைட் பாயிண்ட்டை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ என்ன பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தூரம் கீழே போகணுங்க. இது மொத்தம் எத்தனை கிலோமீட்டர்னா இருக்கும்? நம்ம மேலே டவுன்லேருந்து 1.5 கிலோமீட்டர் இருக்குமா? அதான், நீங்கள் டவுன்லேருந்து ஒரு 1.5 கிலோமீட்ரு ட்ரெக் பண்ணி வரணும். கொஞ்சம் டிஃபிகல்ட்டியாக தான் இருக்குது, பட் பசங்களோட வந்தீங்கன்னா ஜாலியாக பேசிட்டு அப்படியே ஃபன் பண்ணிகிட்டே வரலாம். ஃபேமிலியில் அந்த இடத்துக்கு வரவே கூடாது, வர முடியாது. நான் உங்ககிட்ட ஆக்சுவலி சொன்னேன் ஃபேமிலி வரக்கூடாது, வர முடியாதுன்ட்டு. அப்போ நம்ம யாரா அப்படின்னு என் ஒய்ஃப் கேட்குறா. அவன் எனக்கு வாக்கப்பட்டா, அதனால இப்படி அனுபவிச்சு தான் ஆகணும். நீங்கள் வராதீங்க. நீங்கள் பாருங்க, அண்ணா 50 வருஷமா இந்த ஊர்ல தான் இருக்காரு, இங்க தான் டவுன்ல இருக்காரு. ஆனா அவரே இது வரைக்கும் இந்த ரூட்டுக்கு வந்தது இல்லையா? யாருக்கோ கால் பண்ணி வந்து ரூட்டு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க தனியாலாம் வந்து இங்க மாட்டிக்காதீங்க. என்னண்ணா ரூட்டு கேட்டீங்களா? இங்கே தானா? அப்படியா? ஓகே ஓகே. ஆமா 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 ஆமா, அதான் இப்படி வரணும். நீங்க அங்க இருந்து அப்படியே வந்து அப்படியே இப்படி போனுங்க. ஆக்சுவலி இங்க வாகமன்ல ஜோஸ்டல் நிறைய பேருக்கு தெரியும். சோ மோஸ்ட்லி அங்க இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க ஒரு படி மாதிரி தெரியுது பாத்தீங்களா, அந்த ஜோஸ்டல்ல தங்குறவங்க எல்லாம் வந்து அந்த வழியா வந்து இந்த ஃபால்ஸுக்கு அடிக்கடி வருவாங்களாமா, ஒரு சில பேரை கூட்டிட்டு வருவாங்களாமா அந்த ஹோட்டல்காரங்க. சோ இந்த சைட்ல இருந்து மோஸ்ட்லி யாரும் வரமாட்டாங்களாமா. ஜோஸ்டல் வந்து பாத்தீங்கன்னா அது ஹாஸ்டல். இங்க ஹாஸ்டல் எல்லாம் பெட் பெட்டா இருக்கும் பாத்தீங்களா, மேல கீழன்னு படுப்பாங்க. அது ஒரு ஆளுக்கு வந்து 700 ரூபாவாமா. சோ அங்க நீங்க தங்குனீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டாலே அவங்களே சொல்லிடுவாங்க. சப்போஸ் நீங்க வேற எங்கேயா ஸ்டே பண்றீங்கன்னா நம்ம அண்ணன் கிட்ட கேட்டு வாங்க. மழை வரத்துக்கு இப்படிதான் அடிக்கடி பேசி கீழே விழுந்துடுறேன். மழை வரத்துக்கு முன்னாடி சீக்கிரம் மேல வந்துடணும்னு சொன்னாங்க. சோ அதான் டக்கு டக்குன்னு போயிட்டு இருக்கோம். ஃபைனலி ஃபால்ஸ் கிட்ட நெருங்கிட்டோங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி இறங்கணும்னா அப்படியே போயிடுவோம். அப்படியேனா ஐ மீன் கீழே போயிடுவோம். ஆக்சுவலி இது கிடையாது, இன்னும் கொஞ்சம் இறங்கி கீழே போனோம். இதை பார்த்தோன்னே வந்துட்டோமோ அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்ல சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்சம் கீழே இறங்கி போனோம் வாங்க. ஸோ கைஸ் ஃபைனலி ஃபால்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஸோ இங்கே வந்து நம்ம போயிட்டு குளிக்கலாம். இந்த இடத்த பற்றி யாராவது தெரிஞ்சவங்க கூட வாங்க. அப்படி இல்லைன்னா அண்ணனோட நம்பரை நான் கொடுக்குறேன், நீங்கள் அண்ணன் கிட்ட காண்டாக்ட் பண்ணி வந்துருங்க. ஏன்னா அவரே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறாரு. ஸோ இன்னும் அவரும் நிறைய பேர் இங்கே கூப்பிட்டு வருவார். ஏன்னா அவருக்கே வந்து இங்கே இது வரைக்கும் இறங்கினதில்லை. அவரு தான் ஃபஸ்ட் டைம், எனக்கு இதான் ஃபஸ்ட் டைம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துக்கு நான் ரொம்ப நாளாக வரணும்னு நினச்சிட்டே இருந்தேன். நான் இப்போ தனியாக வந்திருந்தா கூட இந்த இடத்த பார்த்துருப்படன்னு எனக்கு தெரியாது. அண்ணனால தான் கொஞ்சம் நான் எப்படியோ கண்டுபிடிச்சி வந்துட்டேன். ஸோ நீங்கள் யாராச்சும் வர மாதிரி இருந்தீங்கன்னா யாராவது தெரிஞ்சவங்க முடியுமா கேட்டுட்டு வாங்க. இந்த ஃபால்ஸில் இப்போ நம்ம போய் குளிக்க போகிறோம். ஏன்னா அந்த ட்ரிப்பில் வேறு எங்கேயுமே நான் குளிக்கவே இல்லை. இங்கே நான் குளிக்காமல் விட மாட்டேன், கண்டிப்பாக இறங்கி போய் குளிக்க போகிறேன். இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கறதுக்கே செம்ம அழகா இருந்தது. டக்குன்னு ஏதோ ஒரு மேகாலயா வந்த ஒரு ஃபீல் இருந்துச்சு. தண்ணி அவ்வளோ கிறிஸ்டல் கிளியரா இருந்தது. பட் பிரச்சனை என்னன்னா, இங்க நீச்சல் தெரிஞ்சா மட்டும்தான் உங்களால குளிக்க முடியும். நான் கூகுள்ல இந்த வாட்டர் ஃபால்ஸ் பார்க்கும் போது முட்டி அளவு இல்லைன்னா இடுப்பளவு தான் தண்ணி இருக்கும் அப்படின்ற மாதிரி கெஸ் பண்ணேன். பட் நேர்ல போய் உள்ள குதிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது சென்டர்ல பயங்கரமான ஒரு ஆழம். ஸோ உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சால் மட்டும் இந்த வாட்டர் ஃபால்ஸுக்கு வர நீங்கள் பிளான் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4-5 பேருக்கு எல்லாருக்குமே நீச்சல் தெரியும்னா ஒரு மினி ட்ரக்கிங் மாதிரி பண்ணிவிட்டு இந்த ஒரு வாட்டர் ஃபால்ஸில் கீழே வந்து குளிச்சு ஆட்டம் போட்டுட்டு போகிறதுக்கு செம்மையான ஒரு ஸ்பாட் இது. நான் ஃபால்ஸில் ஒரு 1 hour தான் குளிச்சிருப்பேன். அதுக்கு மேலே எனக்கு டைம் பத்தலை. ஏன்னா மழையும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நான் வாகமனில் 2 நாள் இருக்கிறதா பிளான் பண்ணேன். பட் வெதர் கொஞ்சம் ஓகேவாக இருந்ததுனால சரி ஒரே நாளில் கிளம்பிடலான்னு சொல்லிட்டு ஒரு 5 மணி போல் நான் அங்கேருந்து கிளம்பிட்டேன். ஓகே
ஓகே கைஸ், ஸோ ஃபைனலாக அங்கேருந்து நம்ம வந்துட்டோம். லைட்டாக ட்ரிஸ்லிங் ஆச்சு, சரி ரொம்ப மழை பெய்ய போதோ அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் எதுவுமே எடுக்காமல் டக்கு டக்குன்னு மேலே ஏறி வந்துட்டோம். நீங்கள் அந்த நேச்சுரல் இன்ஃபினிட்டி பூலுக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக தனியாக போகாதீங்க. இப்போயே சொல்லிட்டேன், அந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு. அண்ட் அங்கே தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ஆழமாக இருக்குது. நீங்கள் கண்ட இடத்துல போய் நடந்து எங்கேயாச்சும் இடம் கூடமா ஆச்சுன்னா ரொம்ப ரொம்ப அது வந்து ரிஸ்க்கு தான். ஸோ நீங்கள் யாராவது கைடோட போங்க, அப்படி இல்லைன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி குட்டன் அண்ணா நம்பரை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அவரை காண்டாக்ட் பண்ணுங்கள், அவர் உங்களை கூட்டிகிட்டு போவார். ஸோ நம்மளோட ட்ரிப் இதோட முடியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது, இந்த ஒரு ட்ரிப் உண்மையிலே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இது வரைக்கும் வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் உங்களுக்கும் வீடியோலாம் பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இதோட நம்ம வீட்டுக்கு போக வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து உங்களை ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே டியூன் அண்ட் ஸ்டே சேஃப்.